வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு கள்ளழகர் கோயில் மதுரையில் இருக்கோம். மதுரையில் ரொம்ப ஃபேமஸான இந்த கோயில் ஃபஸ்ட்டு 18-ஆம் படி கருப்பசாமி கோயில் இருக்கும். இங்கே 18-ஆம் படியில் மட்டும் கேட்டு திறப்பாங்க, அந்த பாதையில் சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை பார்த்தோம், பல 100 ஆண்டுகள் உள்ள ஆலமரம். இதோடைய வெளிப்புற தோலை உரிச்சிட்டு உள்ளே இருந்து புதுசாக வளருது. இது ஒரு அதிசயமான இது மரத்தை பார்க்கலாம். அப்படி வலது பக்கம் போனோம்னா சூப்பராக ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இது செம்ம ஆழமாக இருக்கும். அந்த காலத்தில் கோயில்களில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தெப்பக்குளம் தேர் திருவிழா பயன்படுத்துவாங்க. அழகர் கோயிலோட நுகப்பு வாயில், அங்கே உள்ள கடைகள், இந்த மாதிரி சகல வசதிகளுடைய மதுரையில் அழகர் கோயிலில் நம்ம நிறைய டூரிஸ்ட்டு நிறைய மக்கள் வராங்க போகிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஒரு படப்பிடிப்பு எடுத்துகிட்டு ஒரு சந்தோஷமான தருணத்தில் நம்ம அப்படி கிளம்பி வந்துட்டே இருந்தோம். பல மன்னர்களால் ஆண்ட இடத்துல மதுரை, அந்த மதுரையில் இந்த கோயிலை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மாடுகள், அந்த கோமாதாவுடைய அமைவிடம், இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்குது. நுழைவாயில் கூட ஒரு அற்புதமாக இருந்துச்சு. 18-ஆம் படி கருப்பசாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படி நம்ம நுழைவாயிலிருந்து வெளியே வந்தோம். வெளியில் வந்தோன்னே ஒரு போர்டு இருந்துச்சு, மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழான்ட்டு. அங்கே போனாலும் போயிட்டு வாங்க. அப்படி பின்னாடி போனீங்கன்னா பழமுதிர் சோலை ஹில்ஸில் கொஞ்சம் ரவுண்டப்பில் மேலே ஏறிட்டு நுபுரகங்கை ராக்காயம்மன் கோயில் இருக்குது. இது நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான இடங்கள், சூப்பரான சுற்றுலாத்தலங்கள், ஆன்மீக மையங்கள் இருக்குது. இந்த மாதிரி அடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம சந்திப்போம். பை ஜிஎஸ்பி சேனல் இணைந்திருங்கள். ஜிஎஸ்பி சுற்றுலாத்துறையில்.